ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் அனைத்து குரூப் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து ஆரம்பித்த 12ஆம் வகுப்பு வரை இயல்வாரியாக ஒவ்வொரு பாடத்திற்கு பின் உள்ள புத்தக வினாவிடைகளை நம்ம முதல்ல தெளிவாக அதற்குரிய வினாவிடைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து புத்தகத்திற்கு உள் இருக்கக்கூடிய வினாவிடைகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதன் பிறகு திருப்புதல் வினாவிடைகள். இவ்வாறு டிஎன்பிஎஸ்சி முழுவதும் 4, 1, 2, 3 இந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரப்போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு புதிதாக படிக்க கூடியவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். மேலும் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நினைவு கூறக்கூடிய வகையில் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இது எல்லாமே புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து கூடுதலாக புணர்ச்சி விதிகளையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் வந்து என்ன இலக்கண குறிப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இந்த விதிகள் எல்லாமே இலக்கண முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கேற்றவாறு நம்ம போகலாம். இல்லை, எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு எப்படி உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து பதிவிட இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களில் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள், அதற்கேற்றவாறு நம்ம போகலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 1 உள்ள வினாவிடைகள். 26 வினாவிடைகள் 4-1 நம்ம பார்க்க போகிறோம், பார்க்கலாம். கவிதை பேழை, பாரதிதாசன் அவர்களுடைய இன்பத்தமிழ் என்ற பாடத்திலிருந்து வினாவிடைகள் பார்க்கலாம். 1, ஏற்றத்தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும், ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். 2, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும், சோர்வு என்பது பொருள். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். 3, நிலவு கூட்டல் என்று, சேர்த்து எழுதுக. இது எப்படி வந்து நிலவு கூட்டல் என்று நிலவென்று நேரடியாக விடையை வந்து நான் எழுதியிருக்கேன். கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுவும் நான் எழுதலை, விடையை மட்டும் எழுதியிருக்கேன். புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தான் எல்லாமே. ஆனால் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக மட்டும் விடையை நேரடியாக எழுதியிருப்பேன். அது எப்படி புணர்ந்திருக்கு அப்படிங்கிறத விதிகளோடு நம்ம இப்போ பார்க்கலாம். நிலவு கூட்டல் என்று, இந்த நிலவுங்கிறது வந்து நிலைமொழின்னு சொல்லுவோம். வருமொழி, அதாவது கூட்டல் குறிக்கு முன்னாடி இருக்கக்கூடியது நிலைமொழி, அதற்கு அப்புறம் வரக்கூடியது வருமொழி என்பதை மட்டும் நினைவில் கொள்க. நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து எப்படி இருக்குது, உகரமாக இருக்குது. அதாவது ஒரு மெய் மீது உகரம் ஏறி வந்திருக்கு. இது வந்து முற்றியல் உகரம் என்பது பொருள். ஏன் இது முற்றியல் உகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை குசுடு துபுரு வல்லின மெயின் நம்ம எதை சொல்லுவோம், கசட தபர, இந்த ஒற்றுகளை வந்து வல்லின மெயின் சொல்லுவோம். அதன் மீது ஏறி வரக்கூடிய உகரத்தை வந்து குற்றியல் உகரம், அதாவது குறுகி ஒழிக்கக்கூடிய உகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் குசுடுதுபுரு வல்ல, அப்போ மற்ற மெய் மீது ஏறி வரக்கூடியது, அதாவது மெல்லினமையோ இல்லை இடையினமையோ, இதன் மீது உகரம் வந்து ஏறி வந்துச்சுன்னா அது வந்து முற்றியல் உகரம்ன்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக நிலைமொழியில் முற்றியல் உகரம் இருக்குது, வருமொழி முதல்ல உயிர் இருக்குது. இதுக்கு என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். நான் அதை எழுதலை, நினைவில் கொள்க. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், வருமொழி முதல்ல உயிர் இருந்துச்சுன்னா உயிர்வரின் என்பது பொருள். உக்குரல் மெய்விட்டோடும் என்பது நிலைமொழியில் உள்ள எந்த மெய் மீது உகரம் ஏறி வந்திருக்கோ அந்த உகரம் வந்து கெட்டு போயிடும். இது குற்றியல் உகரத்துக்கும் பொருந்தும். குற்றியல் உகர சொல் வந்து முன்னாடி நின்னாலும் சரி, முற்றியல் உகரமாக இருந்தாலும் சரி, வருமொழி உயிர் வந்துச்சுன்னா அந்த மெய் மீது ஏறி இருக்கக்கூடிய உகரம் வந்து கெட்டு போயிடும். இறுதியில் உள்ள எழுத்தில் இருக்கக்கூடிய உகரம் வந்து கெட்டு போவோம் அப்படிங்கிறது பொருள். அப்போ கெட்டுடும். கெட்டுட்டு இவ் குட்டல் ஏ சேர்ந்து வே என்று புணர்ந்திருக்கும். இவ் என்பது மெய்யெழுத்து, ஏ என்பது உயிரெழுத்து. இந்த மெய்யை உடல் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் விதியில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி இவ்வுக்குட்டல் ஏ வே என்று புணர்ந்து நிலவென்று என்று மாறியிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 4, தமிழ் கூட்டல் எங்கள், சேர்த்து எழுதுக. தமிழெங்கள், இழுக்கூட்டல் ஏ, அதாவது தமிழில் இழு என்பது வந்து என்னென்னா நிலைமொழி ஈறு வந்து என்ன மெய்யெழுத்தாக இருக்குது. அக இழு என்கின்ற உடலின் மீது வருமொழி எகரம் என்ற உயிர் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இழுக்குடல் ஏ ழே என்று புணர்ந்து தமிழெங்கள் என்று மாறியது. அடுத்து 5, அமுதென்று, பிரித்து எழுதுக. அமுது கூட்டல் என்று, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி குற்றியல் உகர சொல்லாக இருக்குது. இப்போ துத்துங்கிறது வந்து குசுடுத்து புரு வல்லின மெய் மீது ஏறி வரக்கூடிய உகரங்கிறதுனால இது குற்றியல் உகர சொல். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரத்துலேயே வந்து அதனுடைய வகைகள் 6 இருக்குது. வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், இது மாதிரி வந்து 6 வகை இருக்குங்கிறத எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இது என்ன தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உயிர் தொடர் குற்றியல் உகரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குச்சியலுகிற சொல் குசுடுதுபுருக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ஆயுத எழுத்தாக இருந்ததுன்னா அது ஆயுத தொடர்.
நெடில், அதாவது ஒரு தனி நெடியில் தொடர்ந்து குசுடுது புரு வந்துச்சுன்னா, நாடு காடு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நெடில் தொடர். இப்போ இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடியதில் ஒவ்வொன்றும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இது மட்டும் என்னன்றதை பார்க்கலாம். மூங்கிறது பிரிச்சோன்னா இம்மு கூட்டல் ஊ என்று இருக்கும். அப்போ அந்த உகரம்ங்கிறது வந்து உயிர் எழுத்துங்கிறதுனால உயிரை தொடர்ந்து குசுடுது புரு வந்திருக்கனால இது உயிர் தொடர் குச்சியல் உகரம் என்பது பொருள். சரி, இப்போ இந்த குச்சியல் உகரம் எப்படி உகரம் கெடுதுன்னா, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி. வருமொழி எகரம் உயிருங்கிறதுனால இந்த இத்து கூட்டல் ஊ, தூவ பிரச்சனை இத்து கூட்டல் ஊ, இந்த உகரம் வந்து கெட்டுட்டும் இத்து மட்டும் அப்படியே இருக்கும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி அமுது என்று அப்படிங்கிற மாதிரி புடர்ந்திருக்கும். அடுத்து ஆறு, செம்பயிர் பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல் பயிர். இந்த மை விகுதி நம்ம பிரித்து சொல்லும் பொழுது மை விகுதி வந்தாலே அது வந்து பண்பு பெயர் என்பது உங்களுக்கு பண்பு தொகை. இது செம்பயிருக்கு வந்து இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்பு தொகைன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னோன்னா இந்த மை வந்து சேர்த்து எழுதும் பொழுது மை விகுதி கெட்டு போயிருக்கும், ஆக மறைஞ்சிருக்குங்கிறது பொருள். செம்மை கூட்டல் பயிர் தான் செம்பயிர்னு மாறியிருக்கு. இப்போ இந்த மை விகுதி இருக்கு இல்லையா, இது ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி எப்போவுமே மை விகுதி வந்து கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போகும்போது செம்பயிர்னு வந்திருக்கும். இப்போ நீங்கள் செம்பயிரை சேர்த்து எழுதும்போது, செம்மை கூட்டல் பயிரை சேர்த்து எழுதும்போது செம்பயிர்னு சொல்லுவோம். அப்போ இதில் எது மறைஞ்சு வந்திருக்குன்னா மை வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ பண்புக்குரிய மை என்கின்ற விகுதி மறைஞ்சு வந்திருக்கிறதுனால செம்பயிருங்கிறது வந்து இலக்கண குறிப்பில் கேட்டாங்கன்னா பண்பு தொகைன்னு நம்ம சொல்லணும். இப்போ இது உங்களுக்கு கூடுதலான தகவல் தானே, புரிஞ்சுட்டு படித்தோன்னா கண்டிப்பாக மறக்காது. செம்மை கூட்டல் பயிர் எப்படி புணர்ந்துருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்பயிர் அப்புறமா சேர்ந்து செம்பயிர் என வந்திருக்கு. அடுத்து ஏழு, இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. விளைவுக்கு ஒரு விளைச்சலுக்கு நிச்சயம் தண்ணீர், நீர் வந்து அவசியம் இல்லையா, ஆக விளைவுக்கு நீர். இது வந்து படம் போட்டால் உங்களுக்கு எப்பயாவது யோசித்து பார்க்கும்போது நினைவுக்கு வருங்கிறதுக்காக இந்த படத்தை போட்டிருக்கேன். அறிவுக்கு என்பது தோல் என்பது சரியானது, ஆக அந்த தோளுக்கு மேலே வந்து அறிவுங்கிறத எழுதியிருக்கேன். அறிவுக்கு தோல். இளமைக்கு பால். ஒரு இளமையில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து பால் கொடுத்து வளர்ப்போம் இல்லையா, அப்படி நினைவில் வச்சுக்கோங்க. நினைவுக்காக மட்டும்தான் இதை எழுதியிருக்கேன். பொருள் வந்து பாடலோட பொருளுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லலை. இளமைக்கு பால். அடுத்து புலவர்க்கு வேல். புலவர்க்கு வேல் என்பது சரியானது, ஆக விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல் என்பது சரியாக நீங்கள் பொருத்திக்கோங்க. அடுத்து பெருஞ்சத்தனார் அவர்களுடைய தமிழ் கும்மியிலிருந்து வினாவிடைகள் பார்க்கலாம். எட்டு, தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். ஒன்பது, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி அதாவது உலகம் என்பது பொருள். மேதினி சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. பத்து, செந்தமிழ் பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா, இது இயல்பாக இந்த செம்மை கூட்டல் தமிழ் எப்படி செந்தமிழாக மாறுனுச்சுங்கிறத நம்ம பார்த்துப்போம். மை விகுதி வந்து எப்படி கேடும்னா ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி. ஈறுன்னா இறுதி எழுத்து, விகுதி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடிய ஈறு அப்படின்னா மை விகுதி, அது வந்து கெட்டு போயிடும் ஈறு போதல்ங்கிற விதிப்படி. அதுக்கப்புறம் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற விதிப்படி, முன்னாடி மை விகுதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இம் அப்படிங்கிற ஒரு மெய் வந்து என்னவா மாறுது, இந்தா மாறுது. ஆக முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற விதிப்படி இம் வந்து இந்தாக மாறி செந்தமிழ் என புணர்ந்திருக்கும். இது விதி, இதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ இதை வந்து செந்தமிழ், இது வந்து இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல வந்து செம்மை கூட்டல் தமிழ், இந்த மை விகுதி மறைஞ்சு செந்தமிழ் அப்படிங்கிற மாதிரி மாறி வந்திருக்கு இல்லையா, ஆக இது வந்து பண்பு தொகை என்பது சொல்லலாம். அது பண்பு தொகை தான் இதுக்குரிய இலக்கண குறிப்பு செந்தமிழுக்குரியது. பதினொன்று, பொய் அகற்றும் பிரித்து எழுதுக. பொய் கூட்டல் அகற்றும், பொய் அகற்றும். எப்படி இங்கே ஒரு ஈ தான் இருக்குது, இந்த யா எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் விதிகளை எழுதியிருக்கேன். பொய் கூட்டல் அகற்றும். வருமொழி என்னவா இருக்குது, உயிராக இருக்குது. இப்போ இது என்ன முறைப்படி வந்திருக்குன்னா, இது வந்து குறில்னு அர்த்தம். போவாக இருந்தால் நெடில், இது போ அப்படிங்கிறதுனால குரில் அப்படிங்கிறத நினைவில் வச்சு. உயிர்மை குரில் என்பது பொருள். தனி குரில் முன் ஒற்று உயிர் வரி நிரட்டும் அப்படின்னா என்ன பொருள்னா, இந்த தனி குரில்னா அதாவது இதுக்கப்புறம் வந்து வேறு எந்த எழுத்துக்களும் வரல, ஒரு குரில் எழுத்து உயிர்மை குரில் எழுத்து, அது பக்கத்தில் ஒரே ஒரு மெய் மட்டும் வந்துச்சுன்னா அது தனி குரில் முன் ஒற்று வந்திருக்குன்றது பொருள். உயிர் வரின் அப்படின்னா வருமொழி உயிராக இருந்து, ஒரு தனி குரில் பக்கத்தில் ஒரு மெய்யோடு மட்டும் வந்துச்சுன்னா அடுத்ததாக வருமொழியில் உயிர் வந்து முதலாவதாக வந்துச்சுன்னா இந்த ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விதியினுடைய பொருள். அப்போ அதுக்கேற்றவாறு உயிர் வர்றதுனால இந்த தனி குரில் முன் உள்ள ஒற்றுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒற்று மிகுந்து, இரட்டும் என்றால் மிகுந்து வருதல் என்பது பொருள்.
இன்னொரு எகரம் வந்து எகர ஒற்று வந்து சேருது. அதற்கப்புறம் அந்த எகர ஒற்றோட அகரம் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி புணர்ந்து பொய் யகற்றும் என்று புணர்ந்திருக்கு. அடுத்ததாக 12, பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்து எழுதுக. இந்த பாட்டுங்கிறது வந்து என்ன சொல், குச்சி குசுறு துபுரு வந்திருக்கு, நிலைமொழி ஈறு. ஆக குசுறு துபுரு என்ன, இது வன் வல்லினை மெய் வந்து வந்துருக்கு. அதாவது குசுறு துபுருக்கு முன்னாடி மெய் எழுத்துக்கள் வரும், அது வந்து வல்லினை எழுத்துக்கு வல்லின மெய்யாக இருந்துச்சுன்னா வன் தொடர் குச்சி எழுக்கிறோம். அதுவே இடையின எழுத்து இடையின ஒற்றாக இருந்துச்சுன்னா அது வந்து இடைத்தொடர் குச்சி எழுக்கிறோம். அதே போல் மெல்லின ஒற்ற தொடர்ந்து குசுறு துபுரு வந்துச்சுன்னா மென் தொடர் குச்சி எழுக்கிறோம். ஆயுதம் இருந்தால் ஆயுத தொடர். இப்போ இதில் வந்திருக்கிறது வன் தொடர், ஏன்னா கசட தபர இட்டு வந்திருக்கிறதுனால இது வன் தொடர் குச்சி எழுக்கிறோம். அதே போல் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும் என்ற விதிப்படி வருமொழியில் உயிர் வந்திருக்கு, இந்த உகரம் வந்து கெட்டு போயிடுது. பொறுத்தவரைக்கும் இட்டு கூட்டல் ஊன்னு போடணும், நான் டூன்னு போட்டுட்டேன். இட்டு கூட்டல் ஊ, அந்த உகரம் கெட்டு பாட் அந்த இட்டு சேர்ந்து இங்கே வந்திருக்கு. இந்த இட்டோட இகரம் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி பாட்டு இருக்கும் என்று புணர்ந்தது. அடுத்து 13, 8 கூட்டல் திசை, 8 திசை. வன் தொடர் குற்றியல் உகரம் வந்து வருமொழி கசட பொறுத்தவர்களுக்கு கசதப என்ற வல்லினமாக இருந்துச்சுன்னா ஒற்று மிகும் என்பது விதி. வன் தொடர் குற்றியலுகரத்தில் குற்றியலுகர தொடரில் வந்து பார்த்திங்கன்னா வருமொழி கசதப என்ற வல்லினமாக இருந்துச்சுன்னா அந்த கசதபக்குரிய ஒற்று வந்து மிகும் என்பது தான் விதி. அதன்படி 8 திசையென புணர்ந்தது. இது நினைவில் நீங்கள் வச்சுக்கணும், வல்லினம் மிகும் இடங்களில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக உரைநடை வளர்த்தமிழிலிருந்து வினாவிடைகள் பார்க்கலாம். 14, தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை, பழமை. 15, இடப்புறம் பிரித்து எழுதுக. இடம் கூட்டல் புறம், இடப்புறம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் என்று நன்னுள்ள ஒரு நூற்பா இருக்கு. எப்போதுமே நாற்கணமும் அப்படின்னா வருமொழி உயிரா இருந்தாலும் சரி, வல்லினம் மெல்லினம் இடையினம் எது வருமொழியா இருந்தாலும் சரி, மவ்வீறு வந்து எப்போவுமே கெட்டு போயிடுங்கிறது தான் விதி. ஆக மவ்வீறு கெட்டுடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும், உயிரீறுனா இந்த டா இருக்குது பார்த்திங்களா, இட்டு கூட்டல் ஆங்கிற உயிர் ஈறு வந்து இறுதியாக நிற்கும். அதுக்கப்புறம் என்ன மாற்றம் அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் எழுத்து ஒருவேளை வருமொழியில் வந்துச்சுன்னா வகர உடம்படுமை வரும், அந்த மாதிரி உடம்படுமைகள் வந்து வரும். அப்படி இல்லைன்னா வல்லினமாக இருந்துச்சுன்னா வல்லினத்துக்கு இனமான ஒற்றே மிகும் என்பது பொருள். அந்த அடிப்படையில் மவ்வீறு ஒற்று அழிந்து வருமொழி வல்லினம்ங்கிறதுனால அதற்கேற்ற இப்பு பூங்கிறதுனால அதனுடைய இப்பு ஒற்று வந்து மிகுந்து இடப்புறம் என புணர்ந்தது. அடுத்து சீர் இளமை பிரித்து எழுதுக. சீர்மை கூட்டல் இளமை. இது வந்து என்ன பண்பு தொகை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மை விகுதி ஈறுபோதல்ங்கிற விதிப்படி கெட்டு போயிடும், சீர் கூட்டல் இளமைன்னு நிற்கும். இந்த இரும் ஈயும் சேர்ந்து ரீயா மாறி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேங்கிற விதிப்படி சீர் இளமை என புணர்ந்திருக்கு. அடுத்ததாக 17, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்து எழுதுக. சிலப்பதிகாரம், இது சிலம்பதிகாரம் தானே வரணும், எதுக்கு சிலப்பதிகாரம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். நன்னுள்ள 184வது நூற்பா ஒன்று இருக்கு. மென்தொடர் மொழியுள் சில வேற்றுமையில் தம்மினம் வன்தொடர் ஆகா மண்ணே என்று ஒரு விதி இருக்கு. இது என்ன பொருள் அப்படின்னா, இது வந்து பாருங்க குசுடு துபுருவில் வர பூ வந்து இதில் வந்திருக்கு இந்த சொல்லோட இறுதியில். அதற்கு முன்னாடி என்ன மெய் இருக்கு, இம்மு ஆக மெல்லின மெய் வந்து இருக்கு. ஆக இது வந்து மென் தொடர் குச்சியலுகரங்கிறது பொருள். இதனை தொடர்ந்து வருமொழியில் என்ன இருக்கு, உயிர் இருக்கு. இப்போ இது எப்படி இந்த மாதிரி வரும்பொழுது, அதாவது மென்தொடர் மொழியுள்னா மென்தொடர் குச்சியலுகரம் வரும்பொழுது சில வேற்றுமையில், இது வந்து வேற்றுமை. இது ஏன் வந்து வேற்றுமை அப்படின்றது பார்த்தோம்னா சிலம்பினை ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு, சிலம்பினை மையமாக கொண்ட அதிகாரம் என்று தான் இதை நம்ம பிரிக்க முடியும். ஆக இரண்டாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன்தொக்க தொகையில் இது வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து இலக்கண குறிப்பில் வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பினை மையமாக கொண்ட அதிகாரம். ஆக மென்தொடர் குச்சி எழுகிறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். மென்தொடர் குச்சி எழுகிறதுல வேற்றுமையில் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தம்மினம் வன் தொடர் ஆகா, இதில் வந்து வன் தொடர் ஆகியும் வரும் ஆகாமலும் வருங்கிறது தான் எளிமையாக சொல்ல போன விளக்கம். என்னென்னா ஒரு சில இது வந்து அந்த மென்தொடராகவே புணரக்கூடிய வகையில் இருக்கும், ஒரு சில இது வந்து வன் தொடராக
மாறும். அப்போ அதன் அடிப்படையில் வந்து சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் ஒன் தொடராக மாறி இங்கே புணர்ந்திருக்கு. இது ரொம்ப விளக்கணும்னா உங்களுக்கு குழம்பிடும், இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் என புணர்ந்தது. ஆக வன்தொடராக மாறும் என்ற அடிப்படையில் சில வேற்றுமையில் தம்மினம் வன்தொடர் ஆகானா, ஒரு சில இது மென்தொடராக இருக்கும், ஒரு சில இது வன்தொடராக மாறும் என்பது தான் இதனுடைய பொருள். அதை அடிப்படையில் இங்கே வன்தொடராக மாறியிருக்கு. சில இப்புங்கிறது மாறியிருக்கு. இம்மு வந்து என்னவா மாறியிருக்கு, இப்பு வன்தொடரா, இப்போ வந்து சிலப்பு அதிகாரம்ங்கிற மாதிரி வன்தொடராக மாறி இங்கே புணர்ந்திருக்கு. அடுத்து 18 கணினி கூட்டல் தமிழ் சேர்த்து எழுதுக. இது வந்து வேற்றுமை தொகை, அதாவது வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொகை தொகையில் வருது. அது என்ன அடிப்படையில் எந்த எத்தனாவது வேற்றுமை வந்து உருபும் பயணம் உடன் தொகை தொகைங்கிறது உங்களுக்கு ஒரு வினாவாக நான் கொடுக்குறேன். எத்தனை பேர் இதை முழுமையாக பார்த்துருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய கருத்துக்களில் பதிவிடுங்க. இது வந்து கணினி தமிழ் இத்து வருது, அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், இல்லைன்னா அடுத்த பகுதியில் நான் சொல்கிறேன். 19 தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். 20 மா என்னும் சொல்லின் பொருள், மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு, விலங்கு. 21 நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி, நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. 22 தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். 23 மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும், எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இது வந்து கோடிட்ட இடத்தை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனோட சரியான விடைகளி மாதிரி உங்களுக்கு வேணும்னா அதற்கேற்றவாறு நான் பதிவிடுறேன், உங்களுடைய கருத்துக்களில் தெரியப்படுத்தவும். அதாவது சூஸ் மாதிரியே நம்மளுக்கு கொடுக்கணும், ஆப்ஷனோட உங்களுக்கு வேணும்னா அதை கருத்துக்களில் பதிவிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வினாவாக அமைக்கிறேன். அடுத்து கற்கண்டு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இருந்து நம்ம பார்க்கலாம். 24 உயிர் எழுத்தில் தொடங்கும் 2 அளவுள்ள சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிர் எழுத்தில் தொடங்கணும், அது 2 இருக்கணும்னா உயிர் குரில், உயிர்மெய் குரில். இதுக்கு வந்து குரில்னா 1, அதே போல் நெடில்னா 2. இப்போ உயிர் குரில்ல ஆவில் தொடங்குது, ஆவுக்கு 1, தூ உயிர்மெய் குரில் இது வந்து 1, அப்போ ஒன்று ஒன்று சேர்த்தோன்னா 2. அகரத்தில் தொடங்குது, அதாவது உயிரில் தொடங்குது, 2 அளவுள்ளதான சொல்லு வேணும்னு கேட்டிருக்காங்க, அது என்பது இதுன்னு கூட நீங்கள் எழுதலாம். அடுத்து 25 2 அளவுள்ள ஓரெழுத்து சொல் அப்படின்னாலே, ஓரெழுத்து சொல்னாலே நெடிலாக இருந்துச்சுன்னா அது வந்து 2 அளவுள்ளதாக தான் இருக்கும். ஓரெழுத்து சொல்னால் அது நெடிலில் எல்லாமே பொருள் தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். இங்கே பூன்னு எழுதியிருக்கேன், ஒருவேளை கோன்னு நீங்கள் எழுதலாம், இல்லை ஆணும் எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனால் 2 ஓரெழுத்து சொல் என்றால் நெடில் எழுத்தில் பொருள் தரக்கூடிய எந்த எழுத்து வேணாலும் நீங்கள் எழுதலாம். 26 ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 அளவுள்ள சொல், ஆயுத எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 அளவுள்ள சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எகரம், அடுத்து வந்து இடையில் வந்து ஆயுதம் இருக்குது, இறுதியாக குசுடு துபுரு இருக்குது, இது வந்து எஃகு, ஆயுத தொடர் குச்சிய லுகரம் அப்படின்னும் இந்த எஃகுங்கிறது சொல்லலாம். இது எப்படி மாத்திரை வந்து 2.5 வருதுன்னா எகரம் உயிர் குரில், அதனால் 1, ஆயுதத்துக்கு வந்து 1.5, கூ என்கின்ற உயிர்மை குறிலுக்கு வந்து 1, ஆக 1, 1.5, 2.5. நிச்சயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கோடிட்ட இடம் வேண்டாம், உங்களுக்கு சரியான விடையளி மாதிரி ஆப்ஷன் கொடுத்து கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நான் பதிவிடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவன் அடியவள் தமிழம்மா சேனலை. நன்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.